ஓகே நம்ம வந்து நேற்று வந்து நேற்று வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து வந்து ஜபம் பண்ணுறதுல வந்து குற்றம் இல்லாமல் எப்படி ஜபம் பண்ணுறது அதோட டிப்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். நேற்று வந்து நம்ம வந்து என்னதுன்னா ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பணிதத்தம் வந்து சொல்லணும். பணிதத்தம் நம்ம நம்ம மந்திரம் சொல்கிறது வந்து எதுக்கு எதுக்கு பணிதத்தம் மந்திரம் சொல்கிறது எதுக்குன்னா குற்றங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கான நம்ம தவிக்கிறதுக்காக தான் பணிதத்த மந்திரம் நம்ம சொல்கிறோம். ஓகே பிறகு வந்து நாம பாஷத்தை பற்றி பேசணும். நாம பாஷை ஜபம் பண்ணால் நாம பாஷில் இருக்கிறவங்க முழுசாக வந்து எல்லா அபராதம் வெளிக்காங்க அர்த்தம் கிடையாது. செய்யல அவங்க தெரியாமல் அபராதங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கண்ணுக்கு என்னது அவங்க வந்து தெரியாமல் அபராதம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பிறகு வந்து என்னது வேறு என்னதுன்னா நாம பா நாம பாஷத்தில் ஜபம் பண்ணுறவங்க அவங்க வந்து நிஷ்டா நிலைக்கு வந்துடுவாங்களா, அதாவது உறுதியான நிலைக்கு பக்தியில் உறுதியான நிலைக்கு நிலைக்கு வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ அது கிடையாது. நிஷ்டான என்னது பக்தியில் உறுதினா என்னதுன்னா மனசு வந்து எப்பவுமே வந்து ஃபிக்ஸாக இருக்கும், பகவான் மேலே எப்பவுமே வந்து லைட் இருக்கும், பகவானோடைய சேவையில் இருப்பாங்க, அதான் நிஷ்டா. ஓகே அப்போ நாம பாஷையில் இருக்கிறவங்க வந்து நிஷ்டா நிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. புரியுதா? நாம பாஷத்தில் இருக்கிறவங்க ஸ்டீல் அவங்க மனசு வந்து சிறந்த சஞ்சலம் அடையும் ஊசலாடும். ஆனால் நிஷ்டான என்ன அர்த்தம்னா உறுதி, பக்தியில் உறுதி. பக்தியில் உறுதினா அவன் எப்பவுமே வந்து பகவானுடைய நித்திய சேவையில் இருப்பாங்க, பகவானுடைய மைண்ட் வந்து எங்கேயுமே மனசு வந்து சஞ்சலம் அடையாது. அப்புறம் ஜபம் பண்ணும்போது நம்ம எப்படி ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நடந்து ஜபம் பண்ணணும், அந்த வாயில் முழுமும் ஜபம் பண்ணக்கூடாது, வாயால் கொஞ்சம் சத்தமாக ஜபம் பண்ணணும். அப்புறம் வந்து அது பக்தர்களை நிந்திக்கிறது, அதாவது வைஷ்ணவர்கள் வந்து அதை நிந்திக்கிறது வந்து அதை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ வைஷ்ணவர் நிந்திக்கிறதுனா என்னதுனா வைஷ்ணவன் யாருன்னா முழுமையாக சரணம் அடைஞ்சிருப்பாங்க, இவருக்கு வந்து அவங்க முக்திக்கு ஆசைப்பட மாட்டாங்க, அவங்க வந்து பௌதிக ஆசைகள் இருக்காது, அவங்க வாழ்க்கையே பகவான சேவைக்கு ஈடுபடுத்திருப்பாங்க. புரியுதா? அப்போ பக்தர்களுடைய பக்தர் நிந்திக்கிறதா என்னதுன்னா அவங்க வந்து யார் பக்தர்கள் நிந்தி பக்தர்கள் நிந்திக்கிறது அப்படி எப்படி கிடைக்கும் அவங்க முழுசாக சரணிச்சிருப்பாங்க. அதான் அதான் வந்து மெயின் சிம்டம். சில விஷயங்கள் வந்து பக்தர்கிட்ட சொல்கிறோம், அதாவது வந்து கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் விஷயங்களை சொல்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் கோபமாக சொல்கிறோம், இந்தமாரி வந்து நீங்கள் இதை பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கண்ணே. அப்போ அது வந்து ரைட்டாக அது வந்து அது வந்து பக்தர்கள் நிந்திக்கிற அபராதம் ஆகுமான்னு சொல்லி கீழே கேட்டிருந்தாங்க பக்தர்கள். அப்போ குருகுண்ட் மகாராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்ம வந்து ஒரு பக்தர்னா ஈவன் ஒரு எறும்புக்கூடையோ ஒரு மிருகத்தை கூடயோ நம்ம வந்து மனதாலேயோ உடம்பாலேயோ எல்லா வார்த்தையாலேயோ நம்ம வந்து நிந்திக்கக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. அப்போ ஒரு எறும்புக்கு அப்படின்னா இன்னொரு மனசங்களை வந்து நம்ம வந்து அந்தமாரி துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி குருகுண்ட் மகாராஜ் சொல்லியிருந்தார். அதுதான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம், அதுதான் மகாபுரம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு சுத்த நாம வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம ஜபம் பண்ணும்போது செய்ய தவிர்க்க வேண்டிய சில சில விஷயங்கள். இப்போ மேலும் வந்து குருகுண்ட சுவாமி மகாராஜுக்கும் பக்தர்களுக்கும் இந்த நாமத்தை பற்றி உண்டான சில சில விஷயங்கள் கேள்வி கேட்கும்போது அவர் என்னென்ன பதில் சொன்னார் அதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஜபம் பண்ணும் நம்ம ஜபம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு வந்து ஹரிகிருஷ்ண நாம ஜபம் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிப்ஸு. இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கணும், இதெல்லாம் செய்யலாம், இது செய்யக்கூடாது, இப்படி பண்ணால் அப்படி பண்ணக்கூடாது, எப்படி நம்ம கையாளும் சொல்லி அவர் சொல்லிக்கிறார், அவர் பதிலில் சொல்லிக்கிறாரு. அப்போ வந்து தொடர்ந்து வந்து ஒரு பக்தர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதாவது என்னதுன்னா நம்ம வந்து ரெண்டு பக்தர்களுக்குள்ளே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ரெண்டு பேர் கூட பேசிக்கிருக்கோம். ஓகே ரெண்டு பேர் கூட உரையாடல் நடந்துருக்கு, ரெண்டு பேர் கூட உரையாடல் நடக்குது. அப்போ அந்த உரையாடலில் வந்து என்னது அதில் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க என்னது போராமையோ இல்லை கொஞ்சம் வந்து வார்த்தைகள் வந்து கொஞ்சம் இதாகவோ அந்தமாரிலாம் அந்தமாதிரி நடக்கும்போது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து கொஞ்சம் ஆஷாக பேசும்போது அது வந்து என்னதுன்னா சாது நிந்தாவா பக்தர் நிந்திக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து குருகுண்ட சுவாமி என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் அபராதங்களை செய்யாமல் இருக்கிறத நீங்கள் வந்து தவிர்க்கணும், அதுக்காக தான் நான் வந்து இந்த பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது என்னென்னா வைஷ்ணவர்களுடைய பழக்க வழக்கம் எத்திக்ஸ் என்னதுன்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து வெல்விஷராக இருக்கணும். அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க
நம்ம வந்து மற்றவங்களுக்கு நலன் விரும்பியா இருக்கணும். பக்தர்கள் வந்து என்றைக்குமே மற்றவங்களுக்கு நலன் விரும்பியா இருக்கணும், மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. இதுதான் வந்து மெயின் பாயிண்ட், புரியுதா? இதுதான் வந்து மெயின் பாயிண்ட். அப்போ நம்ம வந்து இப்போ வந்து யாராச்சும் ஒருத்தவங்க தவறு செய்கிறாங்க, இப்போ தவறு செய்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த தவறுனால அவங்க பக்தி பாதையை விட்டு அவங்க விலைக்கு போயிடுவாங்க, உங்களுக்கு தெரிய வருது உங்களுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம அவங்கள காப்பாற்றணும். நல்லா அந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். அப்போ பக்தர்கள்லாம் என்னது, அவங்க வந்து மற்றவங்களுக்கு நல்லது, எப்பவுமே பக்தர்கள் வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், பக்தர்களோ இல்லை வைஷ்ணவர்களோ. அப்போ மற்றவங்களுக்கு வந்து அவங்க பக்தர்கள் வந்து பக்தர்களோ இல்லை வைஷ்ணவோ மற்றவங்களோ நன்மை செய்வாங்க. அப்போ ஒருத்தவங்க பக்தி பாதையை விட்டு பக்தி பாதையில் இருந்துக்கிட்டு சில தவறு செய்கிறாங்க, அது வந்து அவங்க பக்தி பாதைக்கு வந்து அது வந்து என்ன சொல்கிறது கெடுதல் விடுவிக்குன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். பக்தராக இருக்கிறவங்க வைஷ்ணவர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுதான் வந்து நலன் விரும்பின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் அது எப்படி செய்யணும்னா மிக மிக பணிவான முறையில் செய்யணும், ரொம்ப அடக்கமாக ரொம்ப பணிவாக இருந்தால் அந்த காரியத்தை அழகாக செய்யணும். நம்ம மற்றவங்க எடுத்து சொல்லும் போதோ இல்லை வந்து என்ன சொல்கிறது அது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி புரி வைக்கணுமோ அதை வந்து கொஞ்சம் பணிவாக நம்ம செய்யணும். உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கும்போது நீங்கள் இப்படி செய்கிறீ அவங்க தவறு செய்கிறாங்க எடுத்தோன்னே நீ செய்கிற தப்பு நீ செய்கிற ரைட்டு அந்தமாரி சொல்லி நம்ம வந்து ரொம்ப வந்து இதாக பேசிடக்கூடாது. அப்போ நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து என்னது ஒரு பணிவாக இது தவிர வந்து தயவுசெய்து செய்யாதீங்க, இது செய்யறதுனால உங்களுக்கு வந்து பக்தி பாதையிலேருந்து உங்களுக்கு வந்து வீழ்ச்சி அடைதுக்கு வாய்ப்பு இருக்குது, இனிமேல் செய்யக்கூடாது சொல்லி நம்ம வந்து நம்ம வந்து ஹம்பலாக நம்ம ஜஸ்ட் ஹம்பலாக அதாவது பணிவாக நம்ம வந்து சொல்லணும். அதுதான் வந்து உண்மையிலே வந்து நம்ம அவங்களுக்கு உதவி செய்ததாக சொல்லி அர்த்தம், அதுதான் உண்மையான நல நலன் உரிமை, புரியுதா? நம்ம ரொம்ப ஹம்பலாக சொல்லணும். அப்போ அந்த நபருக்கு அதாவது அந்த தவறு செய்கிற நபருக்கு உங்களோட வார்த்தை மேலே அதாவது நம்மளோட வார்த்தை மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்க அதை ஏற்றுக்குவாங்க, புரியுதா? அவங்களோட நம்ம வார்த்தை நம்ம சொல்கிறோம் உதாரணத்துக்கு நீங்கள் இதை செய்யாதீங்க இந்தமாதிரி செய்கிற தவறு அப்படின்னு நம்ம அழகாக பணியாக சொல்லும் போது நம்ம வார்த்தை மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம மேலே நம்பிக்கை நம்ம வார்த்தை நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்க அதை எடுத்துக்குவாங்க. அப்போ நம்ம அந்த டைமில் என்ன சொல்லணும், திருப்பியும் இந்த விஷயத்தை திருப்பி மறுபடியும் செய்யாதீங்க தவிர அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இதுதான் வந்து அதோடய ப்ராசஸ், புரியுதா? இதுதான் அதோடய ப்ராசஸ்ஸு. நம்ம வந்து என்ன சொல்கிறது அவங்க தவறு செய்யும்போது நம்ம போய்ட்டு இவங்க இப்படி செய்கிறாங்க அதை போய் கிரிட்டிசிசம் அதாவது வந்து குறை சொல்கிறது வந்து நம்மளோட பழகம் கிடையாது. ஒருத்தன் தவறு செஞ்சிட்டாங்கன்னா இவங்க இப்படி செஞ்சிடாங்களோ அதை போய் ஒன்றுத்தங்கிட்ட போய் சொல்கிறது, அதை போய் 10 பேர் விட்டு சொல்கிறது, அந்த 10 பேர் ஒன்று 5 பேர் விட்டு சொல்லுவாங்க, அது நம்மளோட வேலை கிடையாது. அந்த நபர் யார் தவறு செய்கிறோம் அந்த நம்பர்கிட்ட ரொம்ப பணிவாக நம்ம வந்து அதை வந்து ரொம்ப ஹம்பலாக வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும். பிறகு நம்ம வார்த்தை மேலே அவங்க நம்பிக்கை இருக்கும்போது அவங்க அதை ஏற்றுக்குவாங்க, ஓகேவா? ஆனால் இது வந்து முக்கியமாக இது யார் செய்யணும்னா இந்த விஷயத்தை முக்கியமாக யார் செய்வாங்கன்னா குரு தான் செய்யணும். இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒருத்தவங்களோட திருத்தர வேலையை யார் செய்வானா ஃபர்ஸ்ட் யாருன்னா குரு தான் அதை செய்வார், புரியுதா? ஃபர்ஸ்ட் யார் செய்வார்? குரு தான் செய்வார். சேத்த சோதாம ஸ்லோகம் இருக்க பிரணி மாத்திரே மனோ வாக்கியா உத்வேக நாதிபா, நேற்று சொன்ன அதே ஸ்லோகம் தான். ஏன்னா குரு வைஷ்ணவ சாது தான் வந்து ஒரு எலும்புக்கு கூட துரோகம் செய்ய மாட்டாங்க. அதாவது ஒன்றும் என்னென்னா ஒரு எறும்புக்கு கூட அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க தீமை நினைக்க மாட்டாங்க, மனதாலேயோ இல்லை உடம்பாலேயோ இல்லை வார்த்தையாலேயோ. அப்போ அவங்களுக்கு தான் அந்த முழு உரிமை இருக்குது. குரு வந்து ஒருத்தங்க வந்து திருத்தக்கூடிய என்ன சொல்கிறது அந்த உரிமை அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து ஒருத்தர் அவர் வந்து இந்த விஷயம் செய்யலாம் அவர், புரியுதா? குருக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது. குரு வந்து ஒருத்தன் தவறு செய்கிறாங்கன்னா குரு வந்து ஒருத்தங்க அடிக்கிறதுக்கு கூட ரைட்ஸ் இருக்குது, வச்சு அரையலாம் ஒரு அரை அடிக்கலாம், அந்தளவுக்கு குருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அடிக்கலாம் அரையலாம் என்ன இருக்குது, ஒன்று வந்து அவரை வந்து ஏசலாம், அவரை வந்து குறை சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம் குரு ஒரு சீடனை திருத்துறதுக்கு. அந்த முழு உரிமையும் குருக்கு இருக்குது, புரியுதா? ஏன்னா அவருக்கு வந்து முழு உரிமை எல்லாமே இருக்குது. காரணம் என்னதுன்னா அந்த சீடருக்கு மேலே அந்த குரு வந்து முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கிறாரு, அதாவது என்ன சொல்லுவாங்க முழு உரிமை இருக்குது குருக்கு.
காரணம் என்னன்னா, தீட்சை கொடுக்கும் போது அந்த சீடர் வந்து முழுசாக அந்த தன்னை வந்து குரு கிட்ட சரணடையாரு. அப்ப முழு குரு கிட்ட சரணடையும் போது குருக்கு அந்த உரிமை இருக்கு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அந்த சீடரை திருத்தி நல்வழி கொண்டு வர்றதுக்கு, புரியுதா? அப்ப அந்த நல்வழி கொண்டு வர்றதுக்கு அவர் வந்து என்ன வேணாலும் செய்யலாம். குரு அந்த சீடர் நல்வழி கொண்டு வர்றதுக்கு அதை முதல் நம்ம சீடராக இருக்கிறவங்க நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். ஆனால் குரு சீடனை தவிர்த்து குரு வந்து மற்றவங்களும் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டார். ஏன்னா சீடன்கிட்ட தான் அந்த மாதிரி செய்வார், சீடர்கிட்ட தான் செய்வார். காரணம் என்னன்னா, குருக்கு வந்து அந்த சீடன் மேலே முழு ரெஸ்பான்சிபிலிட்டி, முழு உரிமை இருக்கு. அப்போ ஒரு பக்தர் கேட்குறாங்க என்னன்னா, ஓகேவா, யா ஒருத்தவங்க வந்து குறை சொல்கிறாங்க, மற்றவங்க பற்றி குறை சொல்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறோம், ஓகேவா? நம்ம போய் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறோம், இந்தமாரி மற்றவங்க பற்றி குறை பேசாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க. அப்போனா வந்து அவங்க வந்து அபராதம் செஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் கேட்குறாங்க கோல்கொண்ட சுவாமி மகாராஜ் கிட்ட. அப்போ வந்து மகாராஜ் கோல்கொண்ட சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, இஃப் வி நோ த பர்சன் நாட் லிசன், வை ஷுல் வி சே. இப்போ அந்த பக்தர் வந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம ஏன் போய் அவங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு, புரியுதா? நம்ம அவங்ககிட்ட போய் சொல்லி தேவையில்லை. சில சமயத்தில் சில பேருக்கு வந்து நம்மளோட வார்த்தை மேலே நம்பிக்கை இருக்காது. நம்ம போய் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம்னு சொல்லி நினைப்போம், இப்போ நம்ம நல்ல விஷயம் சொல்லலாம்னு சொல்லி நினைப்போம், ஆனால் அவங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க, நம்மளோட சொல்கிற வார்த்தை மேலே அவங்க நம்பிக்கை இருக்காது. அப்போ அந்தமாரி நம்ம நபர்கிட்ட பெட்டர் நம்ம போய் சொல்ல தேவையில்லை, எதுவுமே சொல்ல தேவையில்லை. இது மகாராஜ் சொல்கிறாரு, பரமகுரு சொல்கிறார், புரியுதா? அப்போ நம்ம போயிட்டு அப்போ வந்து நம்ம போய் நல்லது சொல்ல போகும்போது அவங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க நம்மளுக்கு தெரியும் போது நம்ம போய் சொல்ல தேவையில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அந்த நபருக்கு நல்லது செய்யணும்னா நம்ம அந்த விஷயத்தை இவர் தவறு செய்கிறான்னு சொல்லி நம்ம வந்து போய் குருக்கிட்ட சொல்லணும். நம்ம குருக்கிட்ட சொன்னால், இந்தமாரி குருதேவ் இந்தமாரி வந்து இவர் வந்து தவறு செய்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனிங்க அப்படின்னு சொல்லி நம்ம குருக்கிட்ட சொல்லணும். அப்போ வந்து நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட நம்ம போயிட்டு எதையும் சொல்லி தேவையில்லை. சமத்தில் நம்ம நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட, நம்ம மேலே வார்த்தை நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட நம்ம போயிட்டு பே பிரபு இப்படி பண்ணாதீங்க, மற்றஜி இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அவங்க நம்ம மேலே கடுப்பாக கூட வாய்ப்பு இருக்கு, புரியுதா? ஓ நீ என்னையும் நீ கரெக்ட் பண்ணுறியா, நீ மொதல் ஒழுங்கா, நீ அப்படியா, நம்ம மேலே சில சமத்தில் சண்டை வர்றது கூட வாய்ப்பு இருக்கு, புரியுதா? அதனால குரு விவசாயம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வார்த்தை மேலே அவங்க நம்பிக்கை இல்லையா, பிரச்சனை இல்லை, அந்த விஷயத்த வந்து நீங்கள் குருக்கிட்ட வந்து சொல்லுங்கள், குருதேவ் இந்தமாரி வந்து அவர் உங்களுக்கு செய்கிறாங்க, நீங்கள் அவங்க வந்து அந்தமாதிரி செய்யணும்னா அவங்க வந்து பக்தி பாதையிலேருந்து வரைக்க போகிற வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, இதை எப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ண சொல்லி நம்ம குருக்கிட்ட சொல்லணும், புரியுதா? அப்போ அந்த பக்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன திருப்பி கேட்குறாங்க, அதாவது என்னதுன்னா, இஃப் ஐ சே குட் அட்வைஸ் அண்ட் தட் பர்சன் ஆங்கிரி வித் மீ, இஸ் அ கமிட்டிங் வைஷ்ணவ அபராத். அதாவது வந்து நான் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுறேன், அதாவது வந்து அவங்க தவறு செய்கிறாங்க, அவங்களுக்கு நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன் இந்தமாதிரி செய்யாதேன்னு சொல்கிறேன், ஆனால் அவங்க மறுபடியும் என் மேலே கோவப்படுறாங்க. அவங்க என் மேலே கோவப்படும் போது அப்போ அவங்க வந்து வைஷ்ணவ அபராதம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ குரு நம்ம சொல்கிறாரு, எஸ் ஆமாம், அப்போ அவங்க உன் மேலே கோவப்படும் போது அவன் வந்து பக்தர் அபராதம், அதாவது வைஷ்ணவ அபராதம் செய்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க, சொல்கிறாரு அவர். அப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அவங்க கேட்க முடியாமல் அவங்க கோவப்படுற நம்ம நம்ம கோவப்படுறாங்கன்னா அப்போ அது வந்து வைஷ்ணவ அபராதம். அப்போ கோர்மெண்ட் மனுஷனா என்ன பாயிண்ட் இங்கே சொல்லுவாருன்னா, என்ன சொல்கிறார் அவர், நம்ம ஏன் இன்னொருத்தவங்களை வந்து அபராதம் செய்கிற அளவுக்கு நம்ம ஏன் அதை வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உதாரணத்துக்கு அது என்ன சொல்கிறாங்க, நல்லா என்னதுன்னா, இப்போ நம்ம நல்லது செய்ய போகிறோம், நல்லது தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம், நல்லது தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போகிறோம், இந்தமாதிரி பண்ணாதீங்கன்னு, ஆனால் நம்மளுக்கு தெரியுது நம்ம போய் சொன்னால் நம்ம வார்த்தை மேலே அவங்க நம்பிக்கை இல்லை, அப்போ அவங்க நம்பி கண்டிப்பாக நம்ம மேலே கற்றுவாங்க, அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு அபராதமாக ஆகும். அப்போ அந்த அவங்க ஒரு அபராதம் செய்யறதுக்கு நான் ஏன் ஒரு கருவியாக இருக்கணும், புரியுதா? அவங்க அந்த அவங்க அந்த வைஷ்ணவ அபராதம் செய்யறதுக்கு நான் ஏன் ஒரு கருவியாக இருக்கணும், பெட்டர் நான் அவங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்கிறது மிக நல்லது, சால சிறந்தது, புரியுதா? பாயிண்ட் அதுதான், நம்ம வந்து ஒன்றுத்தவங்க அபராதம் செய்யறதுக்கு நம்ம ஏன் ஒரு கருவியாக இருக்கணும். அப்போ பக்தர் நம்ம என்ன சொன்னார், அவரு நலன் விரும்பி,
அப்ப நம்ம உண்மையாவே நலன் விரும்பியா இருந்தா, நம்ம உண்மையாவே நலன் விரும்பியா இருந்தா நம்ம அவங்க வந்து அபராதம் செய்யறதுக்கு நம்ம ஒரு கருவியை நம்ம இருக்க மாட்டோம். புரியுதா? அப்ப இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இதுதான் வந்து அவர் வந்து சொல்ல வர பாயிண்ட். அப்ப பக்தர் கேட்கறாங்க, அப்ப ஒருத்தவங்க திருப்பி திருப்பி ஆப்வியஸ்லி ஆப்வியஸ்லி என்னது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது அவங்க வந்து அந்த தவறு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம என்னதான் பண்ண, எப்படி அவங்களை கரெக்ட் பண்றது? ஒருத்தன் தவறு செஞ்சிருக்க அப்ப நம்ம சொல்லவும் கூடாது, அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அபராதம், நம்ம நம்ம மூலியமா அவங்க ஒரு அபராதம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அப்ப ஒருத்தன் கண் மண்ணுக்கு ஒருத்தர் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்ப நம்ம எப்படி அதை வந்து கரெக்ட் பண்றது? அப்ப குரு நம்ம சொல்ற அது வந்து குருவோட வேலை. அது என்னது? குருவோட வேலை. அப்ப பக்தர் வந்து அந்த பக்தர் வந்து திருப்பி ஒண்ணு கேட்கிறாங்க. அப்ப ஒருவேளை குரு அங்க இல்ல, குரு அங்க இல்ல, ஆனா அவங்க வந்து இந்த வைஷ்ணவ கலாச்சாரத்துக்கு புறம்பான சில விஷயம் செய்யறாங்க. உதாரணத்துக்கு என்னதுன்னா, கோயில செய்யக்கூடாத விஷயம் செய்யறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிரம்மச்சாரி, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு பிரம்மச்சாரி இருக்கிறாருன்னா அவர் தவறாக பெண்கள் கூட பழகிறாரு, இல்ல வந்து கோயில வந்து இந்த மாதிரி பண பிரச்சனை, இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி வைஷ்ணவ கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா, அப்ப எப்படி வந்து இது எப்படி ஹேண்டில் பண்றது? அப்ப குரு அங்க இல்ல, அப்ப எப்படி இதை ஹேண்டில் பண்ற சொல்லி கேக்குறாங்க. அப்ப குரு கோரகுணேஸ்வரர் மாதிரி சொல்றாரு, ஒருவேளை குரு அங்க இல்லையா இல்லைனாலோ, இல்ல குரு மறந்துட்டாலோ, அதாவது அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, சீனியர் டிவோட்டி மூத்த பக்தர், அது மட்டும் இல்லாம சீனியர் டிவோட்டி இல்லைன்னா வந்து ஒரு பக்தர் வந்து அங்க வந்து எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு பக்தர், எல்லாராலையும் மதிக்கக்கூடிய ஒரு பக்தர், அவங்க கிட்ட நம்ம சொல்லி சொல்லலாம். சீனியர் டிவோட்டி இல்லைன்னா எல்லாராலையும் மதிக்கக்கூடிய ஒரு பக்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்க. உதாரணத்துக்கு வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து வைஷ்ணவ நிலைக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணப்படுறாங்க, அவர் வந்து ஒரு வைஷ்ணவரா இருக்காரு, ஆனா அந்த அந்த டெம்பிளுக்கு அந்த இடத்துக்கு இருக்கிறாரு, அவங்க கிட்ட நம்ம போய் சொல்லலாம். நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லி நம்ம போய் அவங்க கூட அவங்கள போய் அணுகி இந்தமாரி பணிவாக போயிட்டு இந்தமாரி இவர் பண்ணுறாங்க, இவர் போய் பண்ணுறாரு, நீங்கள் வந்து இவங்களை வந்து கொஞ்சம் பார்த்து என்னன்னு சொல்லி நீங்கள் விசாரிங்க அப்படின்னு நம்ம போய் சொல்லலாம். தென் இவங்க போய் சொல்லும் போது மேபி அவங்க வந்து கேட்கலாம், தவறு செய்யறங்க. புரியுதா? அப்போ இந்த மூத்த பக்தரோ இல்லை வைஷ்ணவ நிலையில் இருக்கிறவங்க போய் சொல்லும் போது அந்த தவறு செய்யக்கூடியவங்க அவங்க வந்து இவங்களோட பேச்சை அவங்க கேட்கலாம். புரியுதா? இப்படிதான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்ப ஒரு பக்தர் வந்து இன்னொரு விஷயம் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப என்னதுன்னா, இந்த பத்து அபராதத்துல வந்து மூணாவது அபராதம் என்னன்னா குரு அபராதம். ஓகேவா? ஆத்மீய குருவின் கட்டளைகளை மீறுதல். ஓகேவா? அந்த குரு அபராதம். இந்த குரு அபராதம் வந்து ரெண்டு வகைப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒண்ணு என்னதுன்னா குருவோட கட்டளையை மீறுதல், ஒன்னொன்னு என்னதுன்னா குருவை சாதாரண மனிதனாக நினைத்தல். புரியுதா? இந்த மூணாவது கட்டளை குரு நிந்தா இருக்கல, அப்ப அது 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 வந்து ரெண்டு விஷயம் ரெண்டு வகைப்படுமா சொல்லி ஒருத்தன் கேள்வி கேட்கிறாங்க. ஒண்ணு என்னது? குருவோட கட்டளையே மீறுதல். ஒன்னு என்னதுன்னா குரு வந்து சாதாரண மனசுதான் சொல்லி நினைக்கிறது. அப்ப இது அந்த ரெண்டு விஷயங்கள் இந்த குரு அபராதத்துக்குள்ள அடங்குமா சொல்லி கேட்கிறாங்க. அப்ப மகாராஜ் கோரகுணேஸ்வரர் என்ன சொல்றாருன்னா, ஆமா இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து குரு அபராதத்துக்குள்ள தான் அடங்கும். குருவை சாதாரண மனசன் நினைக்கிறது, ஒன்று வந்து குரு சொல்ற கட்டளைகளை மீறுது. புரியுதா? அப்ப ஒரு பக்தர் கேட்கிறாரு, அப்ப நம்ம வந்து சில சமயத்தில் குருவோட கட்டளையை வந்து நெக்லெக்ட், அதாவது வந்து என்னதுன்னா குருவோட கட்டளை வந்து அவமதிக்கிறது, அதெல்லாம் கேட்காம இருக்கிறது, அது வந்து அபராதமா? அது அது என்ன சொல்லி கேட்கிறாங்க. எஸ், குருவோட கட்டளை கேட்காதது அதுவும் ஒரு வகையான நாம அபராதம். குரு மாதிரி சொல்றாரு. புரியுதா? அப்ப இட்ஸ் மீன்ஸ் சம்வன் மே நாட் டு கேரி த ஆர்டர் இட் இஸ் தட் எஸ், அதாவது சில பக்தர்களுக்கு குரு வந்து கட்டளை கொடுத்துருப்பாரு, அப்ப அந்த பக்தர்கள் குருவோட கட்டளை எடுத்து நடத்த முடியாம இருக்கிறாங்க, அப்ப அதுவும் அபராதமா? குரு சில பக்தர்களுக்கு கட்டளை கொடுத்துருப்பாரு, உண்மை இல்லையா? அப்ப அந்த கட்டளை கொடுத்துருக்கிற பக்தர்களுக்கு வந்து சில சமயத்தில் வந்து குரு கட்டளையை எடுத்து நடத்த முடியும், நடத்த மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க, சில அப்படியே இது பண்ணிடுவாங்க. அது அப்ப அது என்ன சொல்லிக்கிறாங்க, எஸ் அதுவும் ஒரு வகை நாம அபராதம். புரியுதா? அதுவும் வகை நாம அபராதம்.
சில தான் குரு சொல்லியிருப்பாரு நீ இதை செய்ய அது செய்யுன்னு, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம், செய்ய மாட்டோம் இல்லை தெரியாமல் இருந்துருவோம். அது ஒரு வகை நாம அபராதம், புரியுதா? அவர் பக்தர் கேட்குறாங்க, ஒரு பக்தர் கேட்குறாரு அப்போ குருவோட கட்டளை செய்யாமல் இருக்கு நாம அபராதம்னா, குருவோட கட்டளையே வந்து என்ன சொல்கிறது வியோலை, அதாவது என்னது ஆ மீறுது, அதாவது குரு ஒரு கட்டளை ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு, அது குரு கட்டளையே மீறுறது, எதிராக செய்யறது இல்லைன்னா அந்த கட்டளையை மீறி செய்யறது. அப்போ அது வந்து என்ன அதாவது கட்டளையே மீறுறது இல்லைன்னா வந்து அந்த கட்டளையை வந்து ஃபாலோ பண்ணாமல், அதாவது பீன் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, அப்போ ரெண்டுமே வந்து சேமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், கட்டளையை மீறுறதும் கட்டளையை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதும் ரெண்டுமே என்னது நாம அபராதம் தான். அப்போ வந்து ஒரு பக்தர் கேட்குறாரு, ஓன்லி ப்ராக்டிஸ் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் குரு யூ கேன் மேக் இட். ஒரு பக்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்னது அப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம குருவோட கருணையாலையும் குருவோடைய ஆன்மீக பலத்தினாலையும் நம்ம அதை செய்ய முடியுமா? குரு நம்ம சொல்கிறாரு எஸ், நம்ம வந்து one after another you remain the offenses. அதாவது என்னதுன்னா அவர் என்ன கேட்குறாருன்னா, அப்போ நம்ம வந்து இந்த நாம அபராதத்தை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் பண்ணோம், ஒன்று ஒன்றா நாம அபராதத்தை ப்ராக்டிஸ் பண்ணால் நான் வந்து குருவோடைய கருணையும் ஆன்மீக குருவோட பலமும் கிடைக்குமா? எஸ், நம்ம வந்து ஒவ்வொரு குரு சொல்கிற ஒவ்வொரு அபராதத்தையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒன்று முக்கியமான விஷயம் என்னதுன்னா என்ன சொல்கிறேன்னா, ஒரு அபராதம் செஞ்சிட்டோம் அது தவறு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது டோன்ட் ரிப்பீட் எகெயின், முடிஞ்சிருக்க திருப்பியும் வந்து அதை பண்ணக்கூடாது சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. முடிஞ்சிருக்க திருப்பி அதை பண்ணக்கூடாது, திருப்பி திருப்பி அதை பண்ணும் போது அதுவும் ஒரு வகையான அபராதம் தான், புரியுதா? அதனால தான் வந்து அவர் சொல்கிறாரு எப்பவுமே மங்கள ஆரத்தி முடிஞ்ச பிறகு 10 நாம அபராதம் எப்போதும் நம்ம படிக்கணும், ரிப்பீட்டடாக படிக்கணும். அப்போ தான் வந்து அந்த 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 நாம அபராதம் நம்மளுக்கு நினைவில் இருக்கும். ஒன்று வந்து சொந்த அனாலிசிஸ், செல்ஃப் அனாலிசிஸ், அதாவது சொந்தமாக நம்ம வந்து நம்மளை வந்து நம்ம கேள்வி கேட்டுக்கணும், அதாவது நம்ம இந்த அபராதத்தில் எந்த அபராதத்தில் இருக்கிறோம். அதனால அவர் எப்பவுமே சொல்லுவார், அதாவது காலையில் மங்களத்தில் நம்ம வந்து அந்த அபராதத்தை படிக்கணும், நைட்டு நம்ம தூங்கும் போது இந்த 10 அபராதத்தில் என்னென்ன அபராதங்க நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் அப்படி நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கணும், புரியுதா? 10 அபராதத்தில் என்னென்ன அபராதம் சொல்லி நம்ம பண்ணிருக்கோம் சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த அபராதத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க முடியும். இந்த அபராத விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே நம்ம வந்து நம்மளை வந்து பரிசோதனை செய்யணும், செல்ஃப் அனாலிசிஸ், நம்ம பண்ணுறோமா இல்லையா சொல்லி தெரிஞ்சுக்கணும், புரியுதா? அப்போ எப்பவுமே வந்து நாம அபராதம் வந்து நம்ம வந்து எப்படி செய்யணும்னா எப்படி செய்யக்கூடாதுன்னா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒன்று முக்கியம் விஷயம், அதை திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒன்று ஸ்ரீபட் சேத்து சண்டர் குருதேவ் குருதேவ் என் குருதேவ் சொல்லிக்கிறது என்னதுன்னா, ஒருவேளை நம்ம தவறு செஞ்சிட்டுனா நம்ம வந்து சைத்தன்யம் அப்போ நித்யானந்த குருக்கிட்ட முடிஞ்சிருக்கோம், நம்ம குருக்கிட்ட அதாவது அழுந்து நான் இதை மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம வந்து அதுக்குன்னா மன்னிப்பு நம்ம கேட்கணும். ஒரு ஏதாச்சும் ஒரு அபராதம் செஞ்சிடணும்னா நம்ம அழுந்து மன்னிப்பு கேட்டோன்னா அவங்க சைத்தன்யம் அப்போ நித்யானந்த மிகவும் கருணை வாய்ந்தவர், அது நித்யானந்தபுரம் மிகவும் கருணை வாய்ந்தவர். அப்போ அவர் கருணையை வாய்ந்தவராக இருக்கிறதுனால நம்மளை அபராதம் மன்னிப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெகாய மாதையோட தவறே வந்து நித்யானந்த பிரபு தான் மன்னிச்சார். அப்போ நம்ம நித்யானந்த பிரபுக்கிட்ட நம்ம வந்து கெஞ்சி மன்றாடி நம்ம வந்து அந்த தவறுக்கு உண்டான மன்னிப்பு கேட்டோன்னா நித்யானந்த பிரபு கருணையால் அந்த தவறுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் மன்னிக்கப்பட்ட பிறகு அந்த தவறை மீன் நம்ம செய்யக்கூடாது. சில சில பேர்லாம் பெரிய பெரிய தவறுலாம் செஞ்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து எப்படி எப்படி கையாளும் சரி தெரியாது. நம்ம எந்த தவறு செய்தாலும் நம்ம நித்யானந்த பிரபு கிட்ட நம்ம போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவர் கருணையால் நம்ம மன்னிக்கப்பட்டு சைத்தன்யம் அப்புறம் கருணையும் ராதாகிருஷ்ண கருணையும் ராதா கோபால் கருணையும் நமக்கு கிடைக்கும். ஆனால் நித்யானந்த பிரபு கருணை கிடைக்கலன்னா நமக்கு யார் கருணையும் கிடைக்காது, புரியுதா? அதுதான் அப்போ நம்ம வந்து ஒரு வாரம் நித்யானந்த பிரபு கருணை கிடைச்சி நம்ம வந்து என்ன சொல்கிறது அந்த தவறு மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது, புரியுதா? அதான் நித்யானந்த பிரபு மனுஷார அந்த நான் பரவாயில்ல சீவ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கூடாது. அப்போ நம்ம வந்து நாம அபராதத்துலேருந்து நம்ம வெளியாகணும்னா, ஸோ சுத்த நாம நம்ம ஜெபம் பண்ணணும்னா இந்த 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 விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம
இல்லை என்றால் இதெல்லாம் வந்து என்னன்னா நிறைய சூட்சமா விஷயம், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம சுத்த நம்ம ஜபம் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. புரியுதா? இதெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்க பக்தர்கள் மத்தியில் இருக்கிற நிறைய இந்த மாதிரி கேள்விகளுக்கு கோர்குண சுவாமி மகாராஜ் அவர் அளித்த பதில்கள் நம்மளுக்கு மிகவும் ரொம்ப உதவியா இருக்கும். பக்தி பதில முன்னாடி சுத்த நாம ஜபம் பண்றதுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஹரி கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ராத கோபால் ஜோகி, ஜெய் ஸ்ரீ ராத ரமணா கி, ஜெய் ஸ்ரீ ஸ்ரீமன் கேசி பக்தி விதான சுவாமி ஸ்ரீல பிரபாதி மகாராஜ் கி, ஸ்ரீ ஸ்ரீமன் கௌர கோவிந்த சுவாமி ஸ்ரீ குருதேவி கி, ஸ்ரீ பிரச்சேத சந்திர தாஸ் குருதேவி கி, கௌர பிரமானந்தே ஹரி ஹரி போம்.